வணக்கம். இது புதுச்சேரி தொலைக்காட்சி நிலையம் வழங்கும் மத்திய மற்றும் மாநில அரசுகளின் வேலைவாய்ப்பு செய்திகள். தலைப்புச் செய்திகள். டைரக்டரேட் ஆப் இந்தியன் மெடிசின் அண்ட் ஹோமியோபதி ரெக்ரூட்மெண்ட், பாரதிதாசன் யூனிவர்சிட்டி ரெக்ரூட்மெண்ட், ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் ரெக்ரூட்மெண்ட் பெரு, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ரெக்ரூட்மெண்ட், பிராட்காஸ்ட் இன்ஜினியரிங் கன்சல்டன்ட் இந்தியா லிமிடெட் ரேடியோகிராபர் ரெக்ரூட்மெண்ட், பிராட்காஸ்ட் இன்ஜினியரிங் கன்சல்டன்ட் இந்தியா லிமிடெட் லிப்ட் ஆபரேட்டர் ரெக்ரூட்மெண்ட், பிராட்காஸ்ட் இன்ஜினியரிங் கன்சல்டன்ட் இந்தியா லிமிடெட் பேஷண்ட் கேர் கோஆர்டினேட்டர் ரெக்ரூட்மெண்ட், பிராட்காஸ்ட் இன்ஜினியரிங் கன்சல்டன்ட் இந்தியா லிமிடெட் பேஷண்ட் கேர் மேனேஜர் ரெக்ரூட்மெண்ட், பவர் சிஸ்டம் ஆபரேஷன் கார்பரேஷன் லிமிடெட் ரெக்ரூட்மெண்ட், ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் ரெக்ரூட்மெண்ட், மெட்ராஸ் ஃபெர்டிலைசர்ஸ் லிமிடெட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெக்ரூட்மெண்ட், மெட்ராஸ் ஃபெர்டிலைசர்ஸ் லிமிடெட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட், சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா கோர்ட் அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட், யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் கெமிஸ்ட் ரெக்ரூட்மெண்ட், யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஜியோகிராபிசிஸ்ட் ரெக்ரூட்மெண்ட், சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா பர்சனல் அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட், யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மெடிக்கல் ஆபீசர் ரெக்ரூட்மெண்ட், இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் ரெக்ரூட்மெண்ட், ஈஸ்டர்ன் கோல் ஃபீல்ட்ஸ் லிமிடெட் ரெக்ரூட்மெண்ட். இனி விளக்கமான செய்திகளை காணலாம். டைரக்டரேட் ஆப் இந்தியன் மெடிசின் அண்ட் ஹோமியோபதி ரெக்ரூட்மெண்ட் TNDIMH-இல் கன்சல்டன்ட் பணியிடத்திற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இப்பதவிக்கான மொத்த காலி பணியிடங்கள் 38. விண்ணப்பதாரர் பட்டப்படிப்பு அல்லது பட்டய படிப்பு முடித்திருக்க வேண்டும். விண்ணப்பதாரர் 21 வயதிற்கு மேற்பட்டவராகவும் 50 வயதிற்கு உட்பட்டவராகவும் இருக்க வேண்டும். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி அக்டோபர் 18, 2019. மேலும் விவரங்களுக்கு www.tnhealth.org என்ற இணைய முகவரியை அணுகவும். அடுத்ததாக பாரதிதாசன் யூனிவர்சிட்டி ரெக்ரூட்மெண்ட். பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் ப்ராஜெக்ட் ஃபெலோ பணியிடத்திற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இப்பதவிக்கான மொத்த காலி பணியிடங்கள் 2. விண்ணப்பதாரர் பயோடெக்னாலஜி அல்லது லைஃப் சயின்ஸில் MSc முடித்திருக்க வேண்டும். நேர்முக தேர்வின் மூலம் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி அக்டோபர் 10, 2019. மேலும் விவரங்களுக்கு www.bdu.ac.in என்ற இணைய முகவரியை அணுகவும். அடுத்ததாக ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் ரெக்ரூட்மெண்ட் பெரு DRB ராம்நாத்தில் அசிஸ்டன்ட் பணியிடத்திற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இப்பதவிக்கான மொத்த காலி பணியிடங்கள் 79. விண்ணப்பதாரர் 21 வயதிற்கு மேற்பட்டவராக இருக்க வேண்டும். விண்ணப்பதாரர் ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும். எழுத்து மற்றும் நேர்முக தேர்வின் மூலம் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். விண்ணப்பதாரர் விண்ணப்ப கட்டணமாக ₹250 செலுத்த வேண்டும். விண்ணப்பதாரர் கூட்டுறவு பயிற்சி பெற்றவராக இருக்க வேண்டும். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி அக்டோபர் 7, 2019. மேலும் விவரங்களுக்கு www.drbramnath.net என்ற இணைய முகவரியை அணுகவும். அடுத்ததாக தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ரெக்ரூட்மெண்ட் TNPSC-யில் சிவில் ஜட்ஜ் பணியிடத்திற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இப்பதவிக்கான மொத்த காலி பணியிடங்கள் 176. விண்ணப்பதாரர் LLB முடித்திருக்க வேண்டும் அல்லது BCOM அல்லது BCA-வில் LLB முடித்தவராக இருக்க வேண்டும். விண்ணப்பதாரர் 25 வயதிற்கு மேற்பட்டவராகவும் 40 வயதிற்கு உட்பட்டவராகவும் இருக்க வேண்டும். முதற்கட்ட ஆய்வு மற்றும் வாய்மொழி முதன்மை தேர்வின் மூலம் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். விண்ணப்பதாரர் விண்ணப்ப கட்டணமாக ₹150, தேர்வு கட்டணமாக ₹500 செலுத்த வேண்டும். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி அக்டோபர் 9, 2019. மேலும் விவரங்களுக்கு www.tnpsc.gov.in என்ற இணைய முகவரியை அணுகவும். அடுத்ததாக பிராட்காஸ்ட் இன்ஜினியரிங் கன்சல்டன்ட் இந்தியா லிமிடெட் பேசிலில் ரேடியோகிராபர் பணியிடத்திற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இப்பதவிக்கான மொத்த காலி பணியிடங்கள் 10. விண்ணப்பதாரர் BSc முடித்தவராக இருக்க வேண்டும். விண்ணப்பதாரர் 40 வயதிற்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும். எழுத்து மற்றும் நேர்முக தேர்வின் மூலம் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். SC/ST பிரிவினர்களுக்கு வயது வரம்பில் தளர்ச்சி உண்டு. பொது மற்றும் OBC பிரிவினர் ₹500 விண்ணப்ப கட்டணமாக செலுத்த வேண்டும். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி அக்டோபர் 14, 2019. மேலும் விவரங்களுக்கு www.basil.com என்ற இணைய முகவரியை அணுகவும். அடுத்ததாக பிராட்காஸ்ட் இன்ஜினியரிங் கன்சல்டன்ட் இந்தியா லிமிடெட் பேசிலில் லிப்ட் ஆபரேட்டர் பணியிடத்திற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
இப்பதவிக்கான மொத்த காலி பணியிடங்கள் 5. விண்ணப்பதாரர் டிப்ளமோ அல்லது ஐடிஐ முடித்தவராக இருக்க வேண்டும். விண்ணப்பதாரர் 45 வயதிற்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும். எழுத்து மற்றும் நேர்முக தேர்வின் மூலம் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். பொது மற்றும் ஓபிசி பிரிவினர் 500 ரூபாயும் எஸ்சி எஸ்டி பிரிவினர் 250 ரூபாயும் விண்ணப்ப கட்டணமாக செலுத்த வேண்டும். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி அக்டோபர் 14, 2019. மேலும் விவரங்களுக்கு www.basil.com என்ற இணைய முகவரியை அணுகவும். அடுத்ததாக பிராட்காஸ்ட் இன்ஜினியரிங் கன்சல்டன்ட் இந்தியா லிமிடெட் ரெக்ரூட்மெண்ட். பேசிலில் பேஷண்ட் கேர் கோஆர்டினேட்டர் பணியிடத்திற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இப்பதவிக்கான மொத்த காலி பணியிடங்கள் 10. விண்ணப்பதாரர் பட்டப்படிப்பு அல்லது ஐடிஐ அல்லது டிப்ளமோ முடித்தவராக இருக்க வேண்டும். விண்ணப்பதாரர் 35 வயதிற்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும். எழுத்து மற்றும் நேர்முக தேர்வின் மூலம் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். பொது மற்றும் ஓபிசி பிரிவினர் விண்ணப்ப கட்டணமாக 500 ரூபாயும் எஸ்சி எஸ்டி பிரிவினர் 250 ரூபாயும் செலுத்த வேண்டும். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி அக்டோபர் 14, 2019. மேலும் விவரங்களுக்கு www.basil.com என்ற இணைய முகவரியை அணுகவும். அடுத்ததாக பிராட்காஸ்ட் இன்ஜினியரிங் கன்சல்டன்ட் இந்தியா லிமிடெட். பேசிலில் பேஷண்ட் கேர் மேனேஜர் பணியிடத்திற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இப்பதவிக்கான மொத்த காலி பணியிடங்கள் 10. விண்ணப்பதாரர் ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு முடித்தவராக இருக்க வேண்டும். விண்ணப்பதாரர் 40 வயதிற்கு உட்பட்டிருக்க வேண்டும். எழுத்து மற்றும் நேர்முக தேர்வின் மூலம் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். பொது மற்றும் ஓபிசி பிரிவினர் 500 ரூபாயும் எஸ்சி எஸ்டி பிரிவினர் 250 ரூபாயும் விண்ணப்ப கட்டணமாக செலுத்த வேண்டும். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி அக்டோபர் 14, 2019. மேலும் விவரங்களுக்கு www.basil.com என்ற இணைய முகவரியை அணுகவும். அடுத்ததாக பவர் சிஸ்டம் ஆபரேட்டர் கார்ப்பரேஷன் லிமிடெட் ரெக்ரூட்மெண்ட். PO SOCOவில் HR மேனேஜர் பணியிடத்திற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இப்பதவிக்கான மொத்த காலி பணியிடங்கள் 10. விண்ணப்பதாரர் MBA முடித்தவராக இருக்க வேண்டும். விண்ணப்பதாரர் 39 வயதிற்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும். ஷார்ட் லிஸ்டிங் மற்றும் நேர்முக தேர்வின் மூலம் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். பொது மற்றும் ஓபிசி பிரிவினர் 500 ரூபாய் விண்ணப்ப கட்டணமாக செலுத்த வேண்டும். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி நவம்பர் 9, 2019. மேலும் விவரங்களுக்கு www.POSOCO.in என்ற இணைய முகவரியை அணுகவும். அடுத்ததாக ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் ரெக்ரூட்மெண்ட். ஃபுட் கார்ப்பரேஷனில் மேனேஜர் பணியிடத்திற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இப்பதவிக்கான மொத்த காலி பணியிடங்கள் 304. விண்ணப்பதாரர் BE அல்லது BTECல் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் முடித்தவராக இருக்க வேண்டும். விண்ணப்பதாரர் 28 வயதிற்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும். ஆன்லைன் மற்றும் நேர்முக தேர்வின் மூலம் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். பொது மற்றும் ஓபிசி பிரிவினர் 800 ரூபாய் விண்ணப்ப கட்டணமாக செலுத்த வேண்டும். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி அக்டோபர் 27, 2019. மேலும் விவரங்களுக்கு www.fic.gov.in என்ற இணைய முகவரியை அணுகவும். அடுத்ததாக மெட்ராஸ் ஃபெர்டிலைசர்ஸ் லிமிடெட் ரெக்ரூட்மெண்ட். MFLல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பணியிடத்திற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இப்பதவிக்கான மொத்த காலி பணியிடங்கள் 62. விண்ணப்பதாரர் CE அல்லது BCOM முடித்தவராக இருக்க வேண்டும். விண்ணப்பதாரர் 25 வயதிற்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும். ஆன்லைன் மற்றும் நேர்முக தேர்வின் மூலம் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். எஸ்சி எஸ்டி PWD பிரிவினர்களுக்கு வயது வரம்பில் தளர்ச்சி உண்டு. பொது மற்றும் ஓபிசி பிரிவினர் 500 ரூபாய் விண்ணப்ப கட்டணமாக செலுத்த வேண்டும். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி அக்டோபர் 16, 2019. மேலும் விவரங்களுக்கு www.madrasfet.co.in என்ற இணைய முகவரியை அணுகவும். அடுத்ததாக மெட்ராஸ் ஃபெர்டிலைசர்ஸ் லிமிடெட் ரெக்ரூட்மெண்ட். MFLல் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் பணியிடத்திற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இப்பதவிக்கான மொத்த காலி பணியிடங்கள் 48. விண்ணப்பதாரர் BSc அல்லது டிப்ளமோவில் கெமிஸ்ட்ரி முடித்தவராக இருக்க வேண்டும். விண்ணப்பதாரர் 25 வயதிற்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும். ஆன்லைன் மற்றும் நேர்முக தேர்வின் மூலம் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். பொது மற்றும் ஓபிசி பிரிவினர் 500 ரூபாய் விண்ணப்ப கட்டணமாக செலுத்த வேண்டும். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி அக்டோபர் 16, 2019. மேலும் விவரங்களுக்கு www.madrasfet.co.in என்ற இணைய முகவரியை அணுகவும். அடுத்ததாக
Supreme Court of India Recruitment Supreme Courtil Court Assistant பணியிடத்திற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இப்பதவிக்கான மொத்த காலி பணியிடங்கள் 8 விண்ணப்பதாரர் BE Computer Science Engineering அல்லது BTech Information Technology முடித்தவராக இருக்க வேண்டும். விண்ணப்பதாரர் 22 வயதிற்கு மேற்பட்டவராகவும் 30 வயதிற்கு உட்பட்டவராகவும் இருக்க வேண்டும். எழுத்து மற்றும் நேர்முக தேர்வின் மூலம் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி அக்டோபர் 14, 2019. மேலும் விவரங்களுக்கு www.sci.gov.in என்ற இணைய முகவரியை அணுகவும். அடுத்ததாக யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ரெக்ரூட்மெண்ட் UPSC-யில் கெமிஸ்ட் பணியிடத்திற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இப்பதவிக்கான மொத்த காலி பணியிடங்கள் 15. விண்ணப்பதாரர் MSc பயோ கெமிஸ்ட்ரி அல்லது கெமிஸ்ட்ரி முடித்தவராக இருக்க வேண்டும். விண்ணப்பதாரர் 21 வயதிற்கு மேற்பட்டவராகவும் 32 வயதிற்கு உட்பட்டவராகவும் இருக்க வேண்டும். SC/ST PWD பிரிவினர்களுக்கு வயது வரம்பில் தளர்ச்சி உண்டு. முதற்கட்ட ஆய்வு மற்றும் முதன்மை தேர்வின் மூலம் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். பொது மற்றும் OBC பிரிவினர் 200 ரூபாய் விண்ணப்ப கட்டணமாக செலுத்த வேண்டும். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி அக்டோபர் 15, 2019. மேலும் விவரங்களுக்கு www.upsc.gov.in என்று இணைய முகவரியை அணுகவும். அடுத்ததாக யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ரெக்ரூட்மெண்ட் UPSC-யில் ஜெயோ பிசிசிஸ்ட் பணியிடத்திற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இப்பதவிக்கான மொத்த காலி பணியிடங்கள் 5. விண்ணப்பதாரர் MSc-யில் பிசிக்ஸ் அல்லது அப்ளைடு பிசிக்ஸ் அல்லது அப்ளைடு ஜெயோ பிசிக்ஸ் முடித்தவராக இருக்க வேண்டும். விண்ணப்பதாரர் முதற்கட்ட ஆய்வு மற்றும் முதன்மை தேர்வின் மூலம் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். விண்ணப்பதாரர் 21 வயதிற்கு மேற்பட்டவராகவும் 32 வயதிற்கு உட்பட்டவராகவும் இருக்க வேண்டும். பொது மற்றும் OBC பிரிவினர் 200 ரூபாய் விண்ணப்ப கட்டணமாக செலுத்த வேண்டும். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி அக்டோபர் 15, 2019. மேலும் விவரங்களுக்கு www.upsc.gov.in என்ற இணைய முகவரியை அணுகவும். அடுத்ததாக சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ரெக்ரூட்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்டில் பர்சனல் அசிஸ்டன்ட் பணியிடத்திற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இப்பதவிக்கான மொத்த காலி பணியிடங்கள் 23. விண்ணப்பதாரர் 27 வயதிற்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும். SC/ST PWD பிரிவினர்களுக்கு வயது வரம்பில் தளர்ச்சி உண்டு. எழுத்து மற்றும் நேர்முக தேர்வின் மூலம் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். விண்ணப்பதாரர் பட்டப்படிப்பு முடித்தவராக இருக்க வேண்டும். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி அக்டோபர் 26, 2019. மேலும் விவரங்களுக்கு www.sci.gov.in என்ற இணைய முகவரியை அணுகவும். யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ரெக்ரூட்மெண்ட் UPSC-யில் மெடிக்கல் ஆபீசர் பணியிடத்திற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இப்பதவிக்கான மொத்த காலி பணியிடங்கள் 13. விண்ணப்பதாரர் BUMS யுனானி மெடிசின் அல்லது BAMS ஆயுர்வேதிக் அண்ட் சித்தா மெடிசின் முடித்தவராக இருக்க வேண்டும். விண்ணப்பதாரர் 30 வயதிற்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும். எழுத்து மற்றும் நேர்முக தேர்வின் மூலம் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். பொது மற்றும் OBC பிரிவினர் 25 ரூபாய் விண்ணப்ப கட்டணமாக செலுத்த வேண்டும். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி அக்டோபர் 17, 2019. மேலும் விவரங்களுக்கு www.upsc.gov.in என்ற இணைய முகவரியை அணுகவும். அடுத்ததாக இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் ரெக்ரூட்மெண்ட் இஸ்ரோவில் சயின்டிஸ்ட் பணியிடத்திற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இப்பதவிக்கான மொத்த காலி பணியிடங்கள் 21. விண்ணப்பதாரர் BE சிவில் இன்ஜினியரிங் அல்லது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அல்லது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் முடித்தவராக இருக்க வேண்டும். விண்ணப்பதாரர் 35 வயதிற்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும். குறுகிய பட்டியல் எழுத்து மற்றும் நேர்முக தேர்வின் மூலம் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். பொது மற்றும் OBC பிரிவினர் 100 ரூபாய் விண்ணப்ப கட்டணமாக செலுத்த வேண்டும். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி அக்டோபர் 14, 2019. மேலும் விவரங்களுக்கு www.isro.gov.in என்ற இணைய முகவரியை அணுகவும். அடுத்ததாக ஈஸ்டர்ன் கோல்ஃபீல்ட்ஸ் லிமிடெட் ரெக்ரூட்மெண்ட் ஈஸ்டர்ன் கோல்ஃபீல்ட்ஸில் அக்கவுண்டன்ட் பணியிடத்திற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இப்பதவிக்கான மொத்த காலி பணியிடங்கள் 57. விண்ணப்பதாரர் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் முடித்தவராக இருக்க வேண்டும். விண்ணப்பதாரர் 21 வயதிற்கு மேற்பட்டவராகவும் 30 வயதிற்கு உட்பட்டவராகவும் இருக்க வேண்டும். எழுத்து மற்றும் நேர்முக தேர்வின் மூலம் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி அக்டோபர் 23, 2019.
மேலும் விவரங்களுக்கு www.eastoncoal.gov.in என்ற இணைய முகவரியை அணுகவும். இத்துடன் இந்த வேலைவாய்ப்பு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் வரும் வெள்ளி மாலை 4:45 மணிக்கு வேலைவாய்ப்பு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.